ஜிபி நெட் பார்க்குங்கண்ணா. கண்ணா 50 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, 200 ரூபாப்பா. இப்படி ரேட்டெல்லாம் ஏற்றிட்டு போனால் நாங்கள் எப்படிங்கண்ணா நெட் பேக் யூஸ் பண்ணுறது? புதுசாக ஒரு சிம் வந்திருக்கு, ஐஎஸ் சிம்னு. அது 3 மாதம் நெட்டு ஃப்ரீ ப்ளஸ் காலும் ஃப்ரீ. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ப்ரூஃப்லாம் என்னென்னங்கண்ணா கொடுக்குறேன்? ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் சிம் வாங்கிக்கலாம். சிம் எவ்வளோங்கண்ணா? ஃப்ரீ தான்ப்பா. சிம்மு ஃப்ரீயாங்கண்ணா? சரி ஓகேங்கண்ணா, நான் இது கேட்டுன்னு சொல்கிறேங்கண்ணா. ஹலோ ஜி, எங்கே இருக்கீங்க? சரி ஓகே, நான் அங்கே வரேன். மாமாவும் பொண்ணை கொடு மாமா சொல்லி. ஓய் வாடா. 24 hours ஆன்லைன் தான், ஃபேஸ்புக் தான், வாட்ஸ்அப் தான், ஹைக் தான். எப்படி? கால்ஸ் ஃப்ரீ, அன்லிமிட்டட் இன்டர்நெட் ஃப்ரீ, மொத்தத்தில் சிம்மே ஃப்ரீ. அப்போ இன்னும் வாங்கலை? இனிமே தான் வாங்க போகிறேன். என்ன பண்ணலாம்? ஏண்டா உனக்கு சொந்த மூளை இல்லையா? யார் என்ன சொன்னா கேட்டிருக்கியா? தூப்படா, போற சீன் போடுற. உன்னால ஒரு பெரிய மனுஷன் சொல்லி கேட்டு பார்த்தியா? போடா டே. இலவசம் முன்னாடியே போறீங்க, உங்களுக்கு எல்லாம் இப்ப தெரியாதா? ரெண்டு டீ போடுங்க. என்ன ஜி பண்ணலாம், வாங்கலாமா வேணாமா? இதுக்கு முன்னாடி என்ன சிம் யூஸ் பண்ணுறேன்? இப்போ ஏன் அதை மாத்துறேன்? எல்லாமே ஃப்ரீ. வெக்கமாக இல்லை, ஒரு படித்த பையன் ஃப்ரீனா மாற்றிப்பியா? அதனால எனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டம் இல்லையா, நல்லா தெரியுமா? அந்த சிம் விற்கிறோம் என்ன பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? நம்ம நாட்டில் மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க 50% பேர் தான் இருக்காங்க. ஆனால் ஃபியூவல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க 100% பேர் இருக்காங்க. ஃபியூவல் யூஸ் பண்ணாங்க. அப்போது இதில் அவன் 2 ரூபா எத்தனைனா போதும், அதில் அவன் விட்ட காசு சம்பாதிச்சு போயிடுவான். இது நம்ம பணம் தான், நமக்கே அவங்க இலவசம் கொடுக்குறான். அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கும். இப்போ சொல்லி யார் நஷ்டப்படுறாங்கன்னு ஒன்றுமே புரியலச்சு. கொஞ்சம் புரியல மாதிரி தான் சொல்ல முடியல. இப்போ கேளு, இப்போது ஒருத்தன் ஒரு ஜூ ஓப்பன் பண்ணுறான், சரியா? அதில் ஃபஸ்ட்டு 10 ரூபா டிக்கெட் கொடுக்குறான், உள்ளே யாரும் போகல. அதே இலவசம் சொல்கிறான், எல்லோரும் போகிறாங்க, சரியா? இப்போது அதில் ஒரே ஒரு மெயின் கேட்டு தான் இருக்குது, அதையும் லாக் பண்ணுறான். ஓகேவா? இப்போ உள்ளே இருக்க விலங்கெல்லாம் அவுத்து வர்றான். இப்போ 10 ரூபா கொடுத்து உள்ள போய் யோசிச்சு, நீ 200 ரூபா கொடுத்து வெளியே வர யோசிப்பியா? சொல்லு, யோசிப்பியா? ஆ, இப்போ புரியுதுச்சு. நாம் என்ன பண்ணலாம்? நாம் ஏதாவது கேஸ் கொடுத்து போராட்டம் பண்ணலாமா? உங்களுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்காக போராட்டம் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கேஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். நீங்கள் நம்மளோட நாட்டோட முதுகெலுமே விவசாயம் தான், அது அழிஞ்சிட்டு வருது. அதை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா? அதுக்காக ஏதாவது போராட்டம் பண்ணிடுறீங்களா? அது கூப்பிடுங்க, நான் வரேன். நமது நாடு வாழ்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு அல்ல.